சார், இது வந்து நம்ம யூடியூப்ல பயிற்சி வீடியோக்காக பயன்படுத்துவோம். அதனால உங்களுடைய பெயர், ஊர், மொபைல் நம்பர் எதுவும் குறிப்பிட வேண்டாம். உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணும்னு கேளுங்க, நான் சொல்றேன். சார், எனக்கு அந்த பேங்க் பத்தி கொஞ்சம் இது வேணும் சார், இன்ஃபர்மேஷன். நாங்கள் யூஸ் பண்ற மாதிரி பேங்க் பத்தி டீட்டெயில்ஸ் வேணுமா? நான் பேசுறது நல்லா கேக்குதா உங்களுக்கு? கேக்குது சார். ஓகே, கொஞ்சம் கிட்ட வச்சு பேசுங்க, உங்களுடைய வாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகே சார். இது ஃபினோ பேங்க்ங்கிறது பார்த்தீங்கன்னா சார், ஒரு இப்போ ஏற்கனவே இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க் இந்த மாதிரி வங்கிகள்லாம் இருக்கும்போது இதெல்லாம் ஒரு கார்பரேட் நிறுவனங்கள் இல்லையா? இது ஒரு மொத்தமாக ஒரு கார்பரேட்டாக இயங்கிட்டு இருக்கு, எல்லா வங்கிகளுமே அப்படிதான். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, தனி நபருக்கு ஒரு வங்கி நடத்துவதற்கான லைசன்ஸ் தான் ஃபினோ வங்கி. தனி நபர் மளிகை கடை நடத்துறாங்க, ஃபேன்சி ஸ்டோர் நடத்துறாங்க, பார்பர் ஷாப் நடத்துறாங்க, சூப்பர் மார்க்கெட் நடத்துறாங்க, மட்டன் ஷாப், சிக்கன் ஷாப், வெஜிடபிள் ஷாப் இந்த மாதிரி எல்லாம் நடத்துறாங்க. அதே போல ஒரு வங்கியோட பணியையும் வங்கியோடு சேர்ந்து நடத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் ஃபினோ பேங்க். ஃபினோ பேங்கோட ஹெட் ஆஃபீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா வங்கிகளோட ஹெட் ஆஃபீஸுமே மும்பையில் தான் இருக்கும். அது போல ஃபினோ வங்கியோட ஹெட் ஆஃபீஸும் மும்பையில் தான் இருக்குது. நமக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, சென்னை, குரோம்பேட்டை, மதுரை இந்த ரெண்டு இடத்துல தான் வந்து அதோட என்ன சொல்றது, இதோட கிளை ஆஃபீஸ் இருக்குது. மற்றபடிக்கு பிரான்ச் ஆஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீங்கள் உங்கள் கிராமத்தில் எடுத்து நீங்கள் நடத்துனீங்கன்னா நீங்கள் தான் அந்த பிரான்ச்சு. இது போல தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 20,000 பிரான்ச்சுக்கு பக்கமாக இருக்குது. இதில் வந்து வங்கிகள் அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே கண்ட்ரோலில் தான் இயங்கும். அதனால 100% பாதுகாப்பானது, ஒரு பர்சன்ட் கூட நஷ்டம் இல்லாதது. அதுதான் உங்களுக்கு சொல்லணும், 100% உங்களுக்கு பாதுகாப்பானது, 1% கூட இதில் நஷ்டமே வராது. மக்களோட பணத்துக்கோ உங்களோட பணத்துக்கோ எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் கவர்மெண்ட் இது ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ஃபினோ பேங்கை மெயின்டெனன் பண்ணுறாங்க. இந்த லைனில் வகையில் வந்தது தான் ஃபினோ பேமெண்ட் பேங்க் மட்டும் இல்லை, போஸ்டல் பேமெண்ட் பேங்கு. போஸ்ட் ஆஃபீஸில் பேங்க் இருக்குன்னு சொல்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த போஸ்டல் பேமெண்ட் பேங்கு, அடுத்தது பார்த்தீங்கன்னா பேடிஎம் பேமெண்ட் பேங்கு, அடுத்து ஏர்டெல் பேமெண்ட் பேங்கு, இவங்கெல்லாம் இந்த லைனில் வந்தவங்க தான். பேமெண்ட் பேங்க் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தில் வந்தவங்க தான் இவங்கெல்லாம். அது என்ன சார், பேமெண்ட் பேங்குக்கும் பேங்குக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேங்க்குங்கிறவங்க ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோட உள்ளே வந்து அவங்க வந்து ரன் பண்ணி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோட உள்ளே வருவாங்க, ரன் பண்ணுவாங்க, நல்ல லாபம் ஈட்டுவாங்க லோன்லாம் கொடுத்து இல்லையா? இந்த இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பேமெண்ட் வங்கிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 1,000 கோடி ரூபா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் டெபாசிட் மட்டும் கட்டிட்டு வங்கி லைசன்ஸ் வாங்கிக்கிட்டு சிம்பிளாக வந்து நடத்துவாங்க. அதாவது லோன் கொடுக்காம அந்த அந்த மற்ற வங்கிகளோட மற்ற பணிகளை எல்லாம் நடத்தும்போது இவங்களுக்கு பேர் பேமெண்ட் வங்கிகள்னு வச்சாங்க. இப்போ அடுத்தது அடுத்த செக்மெண்ட் இவங்களுக்கு என்ன தராங்க, லோன் கொடுக்கலாம் அப்படிங்கிற இடத்துல ஷெட்யூல்டு வங்கியாக மாற்றிருக்காங்க. நம்ம ஃபினோ வங்கி தான் அதில் முதன் முதல்ல ஷெட்யூல்டு வங்கியாக மாறியிருக்குது. அடுத்தது வந்து கமர்ஷியல் பேங்காக மாறிடுவோம் நம்ம, மைக்ரோ அதாவது ஃபைனான்ஸ் பேங்கு, எல்லாருக்குமே லோன் கொடுக்கலாம் அப்படிங்கிற வங்கியாக வந்து மாறிடுவோம். இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை தனி நபருக்கு கொடுக்கறது தான் மிக முக்கியமான விஷயம். இப்போ போஸ்டல் பேமெண்ட் பேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் உள்ளவங்க மட்டும்தான் பண்ணுவாங்க. ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் எடுத்திங்கன்னா, ஏர்டெல்லில் ஏற்கனவே டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ரீட்டெயிலராக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் பேமெண்ட் பேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆல்ரெடி அவங்க அதுக்குன்னு ஒரு ஏரியா இருக்கும், அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஃபினோ பேமெண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார் வேணாலும் பேன் கார்டு ஆதார் கார்டு கொண்டு இந்தியாவோட குடிமகனாக இருந்தால் போதும், அந்த ஒரு தகுதியை வச்சு படிப்பை கூட பார்க்கல, படிப்போட எஜுகேஷன் லெவலில் கூட பார்க்காம பேன் கார்டு ஆதார் கார்டு இருந்தால் போதும்னு சொல்லி உங்களுக்கு இந்த லைசன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரி, இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். மக்கள் எந்த வங்கியில் பணம் வைத்திருந்தாலும் ஆதார் மூலமாக நீங்கள் தாராளமாக ஆதார் நம்பரை வைத்து நீங்கள் பணம் எடுத்து தரலாம். சரிங்களா? எந்த வங்கியில் எந்த வகையான அக்கௌண்ட்டில் பணம் வச்சுருந்தாலும் அவங்களோட பணத்தை நீங்கள் ஆதார் மூலமாக வேக வைத்து எடுத்து தரலாம். இதுக்கு அந்தந்த வங்கிகள் ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க. லட்சுமி விலாஸ் வங்கின்னா ஒரு நாளைக்கு 50,000 ரூபா நீங்கள் விட்ரா பண்ணி கொடுக்கலாம் ஆதார் மூலமாக. ஸ்டேட் வங்கின்னா 10,000 ரூபா தான் விட்ரா பண்ணி கொடுக்க முடியும். இதற்கு மேற்கொண்டு நீங்கள் 50,000 ரூபா வரைக்கும் விட்ரா பண்ணோம்னா அதுக்கு ஒரு கூடுதல் சிஸ்டத்தை கொடுத்துருக்குறாங்க. ஏன் அப்படின்னா, ஸ்டேட் வங்கியோட பணத்தை நீங்கள் 10,000 ரூபாய்க்கு மேலே இன்றைக்கி 1,00,000 ரூபா ஒருத்தருக்கு உங்கள் ஊர்லேயே ஸ்டேட் வங்கியோட பணத்தை நீங்கள் ஆதார் மூலம் ரேக வச்சு எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா ஸ்டேட் வங்கியோட வருமானம் பாதிச்சிடும். அதனால் என்ன பண்ணிட்டாங்க பெரிய வங்கிகள்லாம் அப்படின்னா,
ஒரு 10,000 ரூபா நாங்க ஃப்ரீ லிமிட் கொடுத்துறோம், நீங்க எடுத்து கொடுத்துக்கங்க. அதுக்கு மேல நீங்க எடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சார்ஜ் கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? இப்ப நான் என்ன சொல்றேன்னு, ஸ்டேட் வங்கியோட கஸ்டமரு உங்க ஊர்ல ஒரு 1,000 பேர் இருக்காங்கன்னா, உங்களால ஸ்டேட் வங்கியில உள்ள கஸ்டமருக்கு ரேகை வச்சு பணம் எடுத்து தர முடியும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸ்டேட் வங்கிக்கு யாரையுமே அனுப்பவே மாட்டீங்க, எல்லாமே உங்க ஊர்ல எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துருவீங்க இல்லையா? அப்படி எடுத்து கொடுக்கறதுனால என்ன ஆகும்? ஸ்டேட் வங்கி பாதிக்கப்படும். அதனால ஸ்டேட் வங்கி என்ன ஒரு கண்ட்ரோல் வச்சிருக்காங்க அப்படின்னா, அதுவும் இப்பதான் கொண்டு வந்தாங்க, யோசிச்சு நம்ம பிசினஸ் பாதிக்குது அப்படின்னு தெரிஞ்சு இப்பதான் வைக்கிறாங்க, கொண்டு வராங்க. சரிங்களா? இது வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்த சிஸ்டம். இதனால மட்டும் இல்ல, நேற்று ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னரே சொல்றாரு, கூகுள் பே, அமேசான் போன்ற நிறுவனங்களால வந்து அவங்க எல்லாம் வந்து இந்த பேமெண்ட் சிஸ்டத்துல வர்றதுனால நிறைய தகவல்கள் வந்து, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ போன்பே, அமேசான் இவங்கெல்லாம் வந்து வெளிநாட்டு நிறுவனங்கள் இல்லையா? அப்ப வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், நம்மளோட ஏடிஎம் கார்டோட தரவுகளை தரோம் இல்லையா? ஏடிஎம் கார்டோட பின் நம்பர் இதெல்லாம் கொடுத்தாதானே அதை எடுத்துட்டு போய் உள்ள ஒர்க் ஆகுது. ஸோ இந்த தரவுகள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு போய் ஈஸியாக வந்து பாதுகாப்பற்ற தன்மையாக இருக்குது. அதனால இதுக்கு ஒரு வரையறை வரம்பு கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் வங்கிகளுக்கே அச்சுறுத்தலாக இருக்குது, ஏன்னா எல்லா வங்கியில் உள்ளவங்க தான் வந்து இந்த பேமெண்ட் சிஸ்டத்தில் வந்து அவங்களோட அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணுறாங்க இல்லையா? நாளைக்கு பணம் வந்து அவங்களோட பணம் வந்து மிஸ்யூஸோ அல்லது ஏதாவது ஒரு மிஸ்யூஸ் தெப்ட் ஆகும்போது என்ன பண்ணுறாங்க, நேராக வங்கியில் தான் வந்து நிற்கிறாங்க இல்லையா? அப்போ வங்கி என்ன பண்ணுது, நான் வந்து பொறுப்பு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு தகவலை சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், ஆக்சிஸ் பேங்க்குன்னு ஒரு பேங்க்கில் வந்து நான் வேலை செஞ்சப்போ என்னுடைய ஓனர் வந்து அதில் அக்கௌண்ட் வச்சுருந்தார். ஓனருக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது, உங்களுடைய பணம் 20,000 ரூபா விட்ரா ஆயிருக்குதுன்னு சொல்லி வருது. நானும் ஓனர் தான் போகிறோம் ஆக்சிஸ் பேங்க்கு போயிட்டு, நாங்கள் எதுவும் விட்ராவே பண்ணலை, இந்த பணம் யார் விட்ரா பண்ணுறதுன்னு பார்த்தா பிரான்ஸ் நாட்டிலேருந்து விட்ரா பண்ணியிருக்காங்க பணத்தை. எங்கேருந்து? பிரான்ஸ் நாட்டிலேருந்து விட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஓனர் செஞ்ச நல்ல விஷயம், அந்த அக்கௌண்ட்டுக்கு மட்டும் ஏடிஎம் கார்டு அவர் வைக்கல. ஏடிஎம் கார்டு வச்சு நம்ம ஆன்லைனில் ஏதாவது யூஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த இது வரும், ஏன்னா அது கம்பெனி அக்கௌண்ட்டு, குரோர் கணக்கில் பணம் இருக்கிற அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை வைக்கல. அதனால் செக்புக் மட்டும்தான் யூஸ் பண்ணுவார், இல்லைனா நேரடியாக போய் கேஷ் நாங்கள் டெபாசிட் பண்ணுவோம். இப்படி தான் வந்து அந்த ஃபார்மேட்டை வச்சுருந்தோம். அப்படி இருந்துமே இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆக்சிஸ் பேங்க், நாங்கள் உங்களுக்கு ரெக்கவர் பண்ணி கொடுத்துட்றோம். ஏன்னா இது என்ன சொன்னாங்க அப்போ பதில் தெரியுங்களா, நீங்கள் ஏடிஎம் கார்டை எதுலேயும் கொடுக்காததுனால லீகலாக உங்கள் சைடு இருந்து அவங்க எதுவும் ஹேக் பண்ணலை, நேரடியாக எங்கள் பேங்கோட சாஃப்ட்வேரில் நேரடி ஹேக்கிங் ஏதோ பண்ணி எடுத்திருக்காங்க பணத்தை, அவங்க என்ன காரணத்துக்காக எடுத்தாங்கங்கிறத செக் பண்ணிவிட்டு நாங்கள் திரும்ப ரெக்கவர் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப அது ரெக்கவர் ஆச்சா இல்லையாங்கிற வரைக்கும் நான் அப்புறம் அங்கே இருக்கலை. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து பேங்கிங் செக்டர் தான் 100% செக்யூரிட்டி அப்படின்னு தான் வந்து இது வரைக்கும் கவர்மெண்ட்டும் சரி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் சரி, மக்களுக்கு வந்து நிரூபிச்சிருக்குது இல்லையா? எந்த வங்கியாவது இதுவரை மக்களை ஏமாத்திருக்காங்களா? எந்த வங்கியுமே இது வரைக்கும் மக்களை ஏமாற்ற முடியாது, ஏமாற்றவும் முடியாது. காரணம் என்ன, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உங்களுக்கு ஒரு ஃபினோ வங்கியோட லைசன்ஸ் கொடுத்தா கூட, ஃபினோ வங்கியில் லெஃப்ட் சைடு ஒரு பேலன்ஸ் ஓடும், ரைட் சைடில் ஒரு பேலன்ஸ் ஓடும். லெஃப்ட் சைடில் இருக்கிறது பேலன்ஸ், ரைட் சைடில் இருக்கிறது மெயின் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. மெயின் பேலன்ஸ்னால் என்ன அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய இப்போ நீங்கள் 10,000 ரூபா பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதோட அப்ராக்சிமேட்டாக ஒரு 9,000 ரூபா ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த சைடு லெஃப்டில். இது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்துக்கிட்டு இருக்கும், வரவுக்கு மீறிய செலவு ஃபினோ வங்கியில் நடக்கிறதா அப்படின்னு பார்க்கும். உள்ளே வர வரவு எல்லாமே அதில் நடக்கும், செலவுகள் ஏதாவது நடக்குதான்னு பார்க்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு வங்கியையுமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கண்காணித்து கொண்டே இருக்கும். ஒருவேளை அந்த வங்கி அதிகமாக லோன் கொடுத்துட்டு நஷ்டப்பட போகுது அப்படின்னா அந்த வங்கி மற்றொரு வங்கியுடன் இணைக்கப்படுகிறது என்ற பெயரில் வங்கியை மூடிவிடும். இந்த மாதிரி நீங்களும் பார்த்துருப்பீங்க, இதுவரை வங்கி எத்தனையோ வங்கிகள் மற்றொரு வங்கியுடன் இணைக்கப்படுகிறதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி வங்கிகளோட பெயர்கள்லாம் காலப்போக்கில் மறைஞ்சிரும், அந்த அக்கௌண்ட் ஹோல்டருக்கு எதுவும் நஷ்டம் ஆகாது. காரணம் என்னென்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1,000 கோடி ரூபா முன்கூட்டியே ஒவ்வொரு வங்கி கிட்டேயும் டெபாசிட் வாங்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கஸ்டமர் இன்க்ரீஸ் ஆகாம அதுக்கு தகுந்த மாதிரி டெபாசிட் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவோம். நாளைக்கு ஏதாவது வங்கி திவால் ஆகும் பட்சத்தில் கஸ்டமருக்கு இருக்கக்கூடிய டெபாசிட்டை எடுத்து கொடுத்துட்டு வங்கிகளோட மீதம் இருக்கக்கூடிய சொத்துக்களையும் எடுத்து மக்களுக்கு எதுவும் பாதிப்பு இல்லாமல் வகையில் செஞ்சுட்டு
இந்த வங்கி மற்றொரு வங்கியுடன் இணைக்கப்படுகிறது என்ற பெயரில் வங்கியை மூடிவிடும். இதுதான் காலந்தொற்று நடந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் மக்களுக்கு இதுவரை வங்கி நஷ்டம் என்பதே தெரியாமல் போய்கொண்டிருக்கிறது. வங்கி நஷ்டம் என்பதை யார் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதுபோலதான் சினோ வங்கி நேரடியாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கண்ட்ரோல்ல இருக்குது. அதனால உங்களுக்கு நஷ்டம் என்பது இதுல 100% கிடையாது. லாபம் என்பது உங்களுக்கு எவ்வளவு உழைப்பு நீங்கள் போடுகிறீர்களோ அவ்வளவு உழைப்பு கேட்டு லாபம் கிடைக்கும். மக்கள் மத்தியிலே நீ உங்களுடைய படிப்பு எதுவாயிருந்தாலும் உங்களுடைய பேன் கார்டு ஆதார் கார்டு மட்டும் வைத்து உங்களுக்கு ஒரு வங்கி லைசன்ஸ் கொடுத்து உள்ளூரிலே ஒரு வங்கி நடத்துவதற்கு அதிகாரப்பூர்வமான ஒரு லைசன்ஸ் தரப்படுகிறது என்றால் அது பினோ வங்கியிலிருந்து தரப்படுகிறது. நம்ம மற்ற எல்லாமே இப்போ ஒரு மற்ற விஷயங்கள் செய்யறத விட வங்கிக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு லைசன்ஸ் கிடைக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? ஒரு சாதாரணமா ஒரு ஒரு பிளான்ட்டுக்கு ஒரு வாட்டர் பிளான்ட்டுக்கு நம்ம லைசன்ஸ் வாங்கணும்னா எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு நமக்கு தெரியும். ஒரு கடை வைக்க ஒரு லைசன்ஸ் வாங்கணும் அல்லது ஒரு லேத்து வைக்க ஒரு லைசன்ஸ் வாங்கணும், இதுக்கே நம்ம வந்து இன்னைக்கெல்லாம் கஷ்டப்படக்கூடிய காலத்துல ஒரு வங்கி நடத்த வாங்க அப்படின்னு கவர்மெண்டே கூப்பிடுது. காரணம் என்ன? இந்த லைசன்ஸ் நமக்கு எளிமையா கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு இதுல ஒரு லாபம் இருக்கு. என்ன லாபம் அப்படின்னா நீங்க உங்க கிராமத்துல இந்த வங்கியை ஓபன் பண்ணி நடத்துறதுனால மக்களுக்கு மட்டும் பயன் கிடைப்பது போவதில்லை, கவர்மெண்ட்டுக்கும் பயன் கிடைக்கிறது. என்ன பயன் என்றால் இந்தியாவை டிஜிட்டலாக மாற்ற வேண்டும், அதற்கு 2000 மக்கள் தொகைக்கு உள்ள ஒரு இடத்தில் ஒரு வங்கி இருக்க வேண்டும். அந்த தேவையை பூர்த்தி பண்ணுபவர் தான் நீங்க. அதனால தான் கவர்மெண்ட் இதில் படிப்பு பார்க்கல, உங்க ஏரியாவை பார்க்கல, எதையும் பார்க்கல. வங்கி நடத்த வரியா, வா லைசன்ஸ் நான் தரேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதிகாரப்பூர்வ லைசன்ஸ், நீ வந்து ஒரு வங்கி மேலதிகாரி மாரி உன்னுடைய வங்கிக்கு நீ தான் மேலதிகாரி உட்காரு. இன்வெஸ்ட்மெண்ட்டு என்னால் தர முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட்டு நீ இந்த கையில் 10,000 வச்சிருக்கியா, 10,000 வச்சு ரொட்டேட் பண்ணு, அதுக்குரிய வருமானத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் சொல்லுது. மக்களுக்கும் இது சர்வீஸ் பண்ண மாதிரி இருக்கும், உங்களுக்கும் லாபம் கிடைச்ச மாதிரி இருக்கும், கவர்மெண்ட்டுக்கும் அந்த டிஜிட்டலுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். இதெல்லாம் இந்த இந்த அமைப்பெல்லாம் ஒருங்கே இணைந்திருக்கு. அதனால தான் ஆதார் மூலமாக ரேகை வச்சு நீங்கள் எந்த வங்கியிலேருந்து வேணாலும் பணத்தை எடுத்துக்கலாம், ஒரு ஆப்ஷனு. அதே மாதிரி ஏடிஎம் கார்டு மூலமாக ரேகை வச்சு எந்த வங்கியிலேருந்து வேணாலும் பணம் எடுத்துக்கலாம், ஆதார் மூலமாக கூடுதலாக பணமும் எடுத்துக்கலாம், அதுக்கு பேர் ஆதார் பே. அதே மாதிரி ஆதார் டெபாசிட்டு, குறிப்பிட்ட டிஜிட்டலாக மாறிய 24 வங்கிகளுக்கு ஆதார் மூலமாக டெபாசிட் பண்ணிக்கலாம். குறிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச வங்கி யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் இந்தியா, சிட்டி யூனியன் வங்கி, இந்த மாதிரி வங்கிகளுக்கெல்லாம் கஸ்டமர் ரேகை வச்சு நேரடியாக டெய்லியும் 10,000 ரூபா டெபாசிட் செய்து கொள்ளலாம். அடுத்தது மணி ட்ரான்ஸ்ஃபர், உள்ளூர் அதாவது இந்தியாவுக்கு உள்ளேயும் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், வெளிநாடுகளுக்கும் மணி ட்ரான்ஸ்ஃபர் செய்யலாம். இதில் தான் முதன் முதலாக கொண்டு வந்திருக்காங்க, இது ஒரு ஆப்ஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இபி பில்லு, மொபைல் ரீசார்ஜ், இதுக்கு எல்லாமே நம்ம பேக்கேஜில் கொடுத்துருவோம். இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமான விஷயம், உங்கள் கிராமத்தில் உள்ள எல்லாருக்குமே நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏடிஎம் கார்டு கொடுக்கலாம். அதாவது படிக்கவே படிக்காத பொண்ணுமாவுக்கும் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், படித்து கொண்டிருக்கக்கூடிய 9 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். உங்கள் ஊரில் மளிகை கடை வச்சுக்கிட்டு மாதம் 5 லட்சம் ரூபா ட்ரான்சாக்ஷன் பண்ணுற அண்ணாச்சிக்கு 0 பேலன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரலாம். இல்லை எனக்கு 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் வேணுங்கிறவங்களுக்கு 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அல்லது கம்பெனியில்